வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது வகுப்பு தமிழ் 3வது பருவத்தில் இருக்கிற சிறுபஞ்சமூலம். இந்த பாடலை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறுபஞ்சமூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இந்த பாடலை எழுதினவர் யாரு? காரியாசான். சொல் பொருள். வனப்பு அப்படின்னா அழகு என்பது பொருள். கண்ணோட்டம் இரக்கம். இத்துணை இவ்வளவு. வேந்தன் அரசன். வாட்டான் வருத்தமாட்டான். பண் இசை. பாடலோட பொருளை நாம் இப்போ பார்க்கலாமா? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு எதுவா? இரக்கம் கொள்ளுதல். மற்றவங்க மேலே நாம் இரக்கப்படுறது தான் வந்து கண்ணுக்கு அழகு. காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. நாம் மற்றவங்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம இருக்கோம்ல, அதுதான் வந்து காலுக்கு அழகு. மற்றவங்கிட்ட நாம் போய் பொருள் வேண்டி போகாமல் இருக்கிறது தான் காலுக்கு அழகு. ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு எதுவாம்? இப்படித்தான் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே வந்து உறுதியாக சொல்கிறோம்ல, அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு. இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். இசைக்கு அழகு எது? நம்ம இப்போ ஒரு பாடலை கேட்குறோம் அப்படின்னா அந்த பாட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதே போல் இந்த மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம்ல, அதுதான் அந்த இசைக்கு அழகு. அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அரசனுக்கு அழகு எதுமா? அந்த அரசன் அவனுடைய நாட்டு மக்களை கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்னு மற்றவங்க புகழ்ந்து சொல்கிறாங்கள்ல, அதுதான் அந்த அரசனுக்கு அழகு அப்படின்னு காரியாசான் சொல்லியிருக்காரு இந்த பாடல் மூலமாக. நூல் குறிப்பு. 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்சமூலம். 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல, அதில் ஒன்று தான் சிறுபஞ்சமூலம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. உடலில் இருக்கிற நோயை தீர்க்கிறது 5 மூலிகையினுடைய வேர்கள். அது என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி மற்றும் நெருஞ்சி. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. அதே மாதிரி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்கள்ல 5 கருத்துக்கள், அந்த 5 கருத்துக்கள் மக்களுடைய மனசில் இருக்கிற நோயை தீர்க்கிற மாதிரி இருக்குதான். ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சமூலம் என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் காரியாசான். இந்த நூலுக்கு சிறுபஞ்சமூலம்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னு தெரியுதா? இப்போ பஞ்ச அப்படின்னாலே 5 அர்த்தம். 5 மூலிகையினுடைய வேர்கள் உடல் நோயை தீர்க்கிற மாதிரி இந்த நூலில் சொல்லியிருக்க 5 கருத்துக்கள் மக்களுடைய மனநோயை தீர்க்குதா, அதனால தான் இதுக்கு சிறுபஞ்சமூலம் அப்படின்னு பெயர்.